Hello students, welcome to my YouTube channel. In this video, we will topic most expected general awareness question. Now, CGL, CHSL, MTS, CPO, Stano and RRB exams. In the exams, எந்த क्वेश्चन கேக்குறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குங்கறத தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல வரும் ஓகேவா. சோ இன்னைக்கு मोस्ट एक्सपेक्टेड जनरल अवेयरनेस क्वेश्चन, நாளைக்கு मोस्ट एक्सपेक्टेड ரீசனிங் क्वेश्चन, இல்லனா अदर டாபிக் क्वेश्चंस வந்து வரும் ஓகேவா. இந்த क्वेश्चंस எல்லாமே நம்ம previous years எல்லாத்தையுமே கலெக்ஷன் பண்ணி expected தான் எடுத்து வச்சிருக்கோம். ஏன் previous year ரெஃபர் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்னா previous yearல இருந்து டைரக்டாவே நம்பர் ஆஃப் क्वेश्चन நிறைய கேக்குறாங்க கரண்ட் எக்ஸாம்ஸ்ல. So அதனால தான் நம்ம previous years எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இந்த சீரிஸ் கட்டாயம் பார்த்துப்போங்க. இந்த சீரிஸ்ல இருந்து டைரக்டாவே உங்களுக்கு வந்து एग्जाम्सல क्वेश्चंस வந்து நீங்க பார்க்கிறதுக்கு chances நிறைய இருக்கு ஓகேவா. இந்த சீரிஸ் வந்து நீங்க எந்த எக்ஸாம் prepare பண்றவங்களா இருந்தாலுமே இந்த சீரிஸ் பார்க்கலாம். SSC ல எந்த எக்ஸாம் prepare பண்றவங்களா இருந்தாலும் சரி, CGL, CHSL, MTS, CPO, Steno, GD எந்த எக்ஸாம் prepare பண்றவங்களா சரி, RRB ல எந்த எக்ஸாம் prepare பண்றவங்களா இருந்தாலும் சரி இந்த classes நீங்க கட்டாயம் பார்க்கலாம் ஓகேவா. இந்த class ஸ்டார்ட் பண்ற முன்னாடி இந்த வீடியோவை உங்க फ्रेंड्स எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணிருங்க. அவங்களே செஷன் பார்க்க சொல்லுங்க. செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது நம்ம मोस्ट एक्सपेक्टेड जनरल अवेयरनेस கிளாஸ்ல பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த கிளாஸ் வந்து 100% உங்களுடைய क्वेश्चन பேப்பர்ல நீங்க क्वेश्चंस வந்து பார்க்கலாம் ஓகேவா. நான் क्वेश्चन விசிபிள் பண்ணி ஒரு டைம் பீரியட் கொடுப்பேன். நீங்க ஆன்சர் பண்ணுங்க லைவ் chatல. அடுத்து நான் ஆன்சர் பண்றேன் ஓகேவா. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க. தி குப்தா era, அதாவது குப்த எம்பையர் ஃபர்ஸ்ட் தொடங்கினவர் யாருன்னு கேட்டிருக்கோம். ஆன்சர் பண்ணுங்க. General awareness க்கு நம்ம அதிகமா டைம் எடுக்க கூடாது. ஏனா ஓவராலா இருக்கக்கூடிய 25 general awareness questions நம்ம 5 மினிட்ஸ்க்கு கம்மியா நம்ம ஆன்சர் பண்ணி முடிக்கணும். சோ இங்க ரொம்ப டைம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. क्वेश्चन பார்த்து தெரிஞ்சா ஆன்சர் பண்ணுங்க, தெரியலனா விட்டுருங்க. தப்பா அட்டெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் எக்ஸாம்ல வரும். சோ ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். இதற்கான சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீகுப்தா. ஸ்ரீகுப்தா தான் குப்த எம்பையரை வந்து தொடங்கினார் ஓகேவா. இவர்தான் ஃபவுண்டர் ஆஃப் குப்த எம்பையர் ஓகேவா. ஓகே, மத்தவங்கள பத்தி பார்க்கலாமா? சந்திரகுப்தா. இவர் குப்த எம்பையர்லயே ரொம்பவே ஃபேமஸான குப்த எம்பையர் யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரகுப்தா தான் ஓகேவா. அடுத்தது சமுத்திரகுப்தா. இவரை பத்தி தான் அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம், அலகாபாத் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. கூடவே இவரை வந்து நெப்போலியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க ஓகேவா. நெப்போலியன் ஆஃப் இந்தியான்னு யார் சொல்லுவாங்கன்னா சமுத்திரகுப்தா. அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து சமுத்திரகுப்தாவை பத்தி தான் சொல்லுது. இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது உங்களுடைய எக்ஸாம்ஸ்ல கேட்கலாம் ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இப்போ மேக்ஸ் ரீசனிங்னா நம்ம கொஸ்டின் பார்த்து ஒர்க் அவுட் பண்ண நமக்கு டைம் தேவை. ஆனால் ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. கொஸ்டின் வாசிச்சு தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ரொம்பவே டைமும் எடுக்காது ஓகேவா. இதற்கான சரியான டான்ஸ் வந்து சாம் டான்ஸ். சாம் டான்ஸ் வந்து ஹிமாச்சலில் ஆடக்கூடிய ஒரு டான்ஸு. இந்த டான்ஸ் வந்து ஈவில் ஸ்பிரிட்டுக்காக ஆடுவாங்க ஓகேவா. புத்திஸ்ட்லாம் ஆடுவாங்க ஈவில் ஸ்பிரிட்டில் ஓகேவா. இந்த மற்ற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 4மே ஹிமாச்சல் பிரதேஷோடைய டான்ஸஸ் தான். நோட் பண்ணிக்கோங்க, 4மே ஹிமாச்சல் பிரதேஷோடைய டான்ஸஸ் தான். இதுதான் இந்த क्वेश्चनக்கான சரியான ஆன்சர். ஈவில் ஸ்பிரிட்னு கேட்டனால சாம் டான்ஸை நம்ம சூஸ் பண்ணோம். இப்போ வேற ஆப்ஷன்ல வேற கொடுத்து ஹிமாச்சலோடைய ஃபோக் டான்ஸ் என்ன, ஹிமாச்சலோட ஃபோக் டான்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த 4ல 1 ஆப்ஷன்ல இருக்கும். ஸோ இந்த 4ல 1 தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். இந்த 4 தான் அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஓகேவா. நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. முன்சி அண்ட் பீமா இந்த 2 ரிவருமே எதோட ட்ரைபியூட்டரின்னு கேட்டிருக்கோம். ஆன்சர் பண்ணுங்க. இன்னைக்கு ஈவினிங் 5 PM நம்மளுடைய ஸ்டாட்டிக் ஜிகே கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு நான் இந்த முன்ஷி அண்ட் பீமா இந்த 2 ரிவரோடைய நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிட்டிஸ் டீச் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தெரிஞ்சவங்க கட்டாயம் இதுக்கு நல்லா ஆன்சர் பண்ணலாம். ஓகே சொல்லிட்டா, இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் கிருஷ்ணா நதி. கிருஷ்ணா நதியோடைய ட்ரைபியூட்டரி அதாவது கிளை நதி தான் முன்ஷி அண்ட் பீமா ஓகே. இந்த முஷி இருக்கு தெரியுமா, இதோடைய நதிக்கரையில தான் ஹைதராபாத் இருக்கு. பீமாங்கிற ரிவர் இருக்கு தெரியுமா, அதோட நதிக்கரையில தான் பாந்தர்பூர் சிட்டி இருக்கு ஓகேவா. இது ரொம்பவே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா ஹைதராபாத் வந்து எந்த ரிவருடைய நதிக்கரையில இருக்குன்னு கேட்கலாம். முன்ஷியோட நதிக்கரை இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா. ஹைதராபாத் அண்ட் பாந்தூர் 2மே கர்நாடகா சைடில் தான் இருக்கு. ஸோ கர்நாடகா தான் கிருஷ்ணா நதி ஓடுது. அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா. ஓகே புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. மாலிமத் கமிட்டி ரிப்போர்ட் வந்து எதை பத்தின ரிப்போர்ட்னு ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணுங்க. Okay, இதற்கான சரியான ஆன்சர் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் ரிஃபார்ம். இந்த இதை அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் மாலிமத் கமிட்டி வந்து ரிப்போர்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகேவா, இந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கு. இன்னொரு கமிட்டி கேட்கலாம், என்னன்னா ரவி சோப்ரா கமிட்டி. இது ரீசெண்டா இந்த இயர் போட்ட கமிட்டி, ரவி சோப்ரா கமிட்டி. இது என்னன்னு பாத்தீங்கன்னா சார்தம் ப்ராஜெக்டை, இந்த சார்தம் ப்ராஜெக்ட்னா ஒரு ரோட் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்னால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம் வர்றதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதா ரவி சோப்ரா கமிட்டியை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ரவி சோப்ரா கமிட்டி. இந்த சார்தம், சார்தம்னா என்னன்னா 4 பில்கிரிம்ஸ் பிளேசஸ். ஓகேவா, பில்கிரிம் பிளேசஸ்னா என்னன்னா பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி, இந்த 4மே புனித தலங்கள் உத்தரகாண்ட்ல இருக்கு. ஓகேவா, ஸோ அதுதான் சார்தம்னு சொல்லுவோம். அதை சுற்றி ரோட் போடுற ப்ராஜெக்ட் தான் சார்தம் ப்ராஜெக்ட். அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது தான் ரவி சோப்ரா கமிட்டி. இது ரொம்பவே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஓகேவா, மாமலித் கமிட்டி என்னது, கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு வந்தது. ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக ஜென்ரல் அவேர்னஸ் டீச் பண்ணியிருக்கோம் யூடியூப் சேனலில். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், அதை கட்டாயம் பார்த்துருங்க. ஓகேவா, ஏன்னா அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்காங்க. ஸோ பிளேலிஸ்ட்லையும் செக் பண்ணி பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அதோட பிளேலிஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஜென்ரல் சயின்ஸு, ரீசனிங்கு, இதை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு டீச் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். சோம்நாத் டெம்பிளை வந்து யார் 1026 AD வந்து அட்டாக் பண்ணி அங்குள்ள பொருட்கள் எல்லாம் திருடிட்டு போனான்னு கேட்டிருக்கோம். ஸோ ஆன்சர் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் முகமது கஜினி தான் 1026 AD அந்த வருஷம் சோம்நாத் டெம்பிளுக்கு வந்து அங்கே உள்ள பொருட்கள் எல்லாமே திருடிட்டு போவார். ஓகேவா, முகமது கோரி யாருன்னா சுல்தானத்துன்னு ஒரு டைனஸ்டி வந்து இந்தியாவில் தொடங்குறதுக்கு காரணமாக இருந்தவர். இவரோட ஸ்லேவான, இவரோட அடிமையான ஐபக், குத்புதீன் ஐபக், இவர் தான் ஸ்லேவ் டைனஸ்டியை தொடங்குவார். அவருக்கு அடுத்தது குத்புதீன் ஐபக், அப்புறம் ஸ்லேவ் டைனஸ்டிக்கு அப்புறம் வேற என்ன டைனஸ்டி வரும், கில்ஜி டைனஸ்டி, அதுக்கப்புறம் துக்ளக்கு, அடுத்தது லோடி, அதுக்கப்புறம் ஷையத் டைனஸ்டி. இந்த 5 டைனஸ்டி டெல்லி சுல்தானத்தா இருப்பாங்க. ஓகேவா, ஸோ நான் வந்து உங்களுக்கு டெல்லி சுல்தானத் வந்து டீச் பண்ணியிருக்கேன் யூடியூப்ல, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்க. அதில் உங்களுக்கு சுல்தானத்தில் இந்த இதை பற்றியும் டீச் பண்ணியிருக்கேன். சோம்நாத் டெம்பிளை எப்போ முகமது கஜினி வந்து அட்டாக் பண்ணார், அவர் எத்தனை டைம் வந்தார், இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட், வேர்ல்டில் எப்போ எந்த கண்ட்ரி ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுன்னு கேட்டிருக்கோம். ஸோ ஆன்சர் பண்ணுங்க. இதற்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எப்போ ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு கேட்கலாம். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜூலை 2017 வந்து இந்தியாவில் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்தியாவில் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 101 அமெண்ட்மெண்ட் வந்து எதை பற்றி பேசும்னா ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை பற்றி தான் 101 அமெண்ட்மெண்ட் வந்து பேசும். ஓகேவா, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மைண்ட் இன் த பாந்தம் பர் மைன் ஆஃப் ஒடிசா என்று கேட்டிருக்கோம். ஸோ ஆன்சர் பண்ணுங்க ஃபாஸ்ட்டாக. தெரியலன்னு ஆன்சர் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, இதற்கான சரியான ஆன்சர் ஹேமடைட் தான் அந்த பாந்தம்பர் மைன்ஸில் வந்து இருக்குது. ஓகேவா, பாந்தம்பர் மைன்ஸ் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு கேட்கலாம். அதுக்கு சரியான ஆன்சர் ஒடிசா. ஓகேவா, நெக்ஸ்ட், சுந்தரிங்கிற மரம் வந்து எந்த காடுகளில் அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்கோம். அது ரொம்பவே ஸ்பெஷலு, சில இடத்துல தான் இருக்கும். ஓகேவா, சுந்தரிங்கிற ட்ரீ வந்து எந்த ஃபாரஸ்ட்டில் இருக்குன்னு கேட்டிருக்கோம். ஸோ ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியஸ்ட் கொஸ்டின் தான். சுந்தரிங்கிற ட்ரீ வந்து எந்த ஃபாரஸ்ட்டில் இருக்குன்னு கேட்டிருக்கிறோம். ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதற்கான சரியான ஆன்சர் மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல தான் சுந்தரி ட்ரீஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கு. ஓகேவா, இது இந்த டைம் உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட், டாடா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, இதை தோராப்ஜி டாடா இவர் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாரு, எப்போ தொடங்கினாருன்னு கேட்டிருக்கோம். ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டாட்டாவோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இவர் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. டாடா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி எப்போ தொடங்கினாங்கன்னு கேட்டிருக்கோம். ஆன்சர் பண்ணுங்க. फास्ट आंसर पढ़ेंगे இந்த क्वेश्चन के இதற்கான சரியான ஆன்சர் வந்து என்ன பாத்தீங்கன்னா 1907லயே தோரோப்ஜி டாடா வந்து டாடா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனியை வந்து தொடங்கி இருப்பார் ஓகேவா இவங்களோட நிறைய கம்பெனிஸ் வந்து ஜாம்ஷெட்பூர்ல தான் நிறைய இருக்கு டாடாவோட இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டீல் அயன் இண்டஸ்ட்ரி எல்லாமே ஜாம்ஷெட்பூர்ல தான் இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் who was the first female DGP in Puducherry புதுச்சேரியோட first female DGP யாருன்னு கேட்டிருக்கோம் ஆன்சர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க இதற்கான சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா சுந்தரி நந்தா சுந்தரி நந்தா தான் first female DGP in புதுச்சேரி ஓகேவா first female IPS officer யாருன்னு கேட்டா அதற்கு சரியான ஆன்சர் கிரண் பேடி first female DGP in India னு கேட்டா அதுக்கு சரியான ஆன்சர் கஞ்சன் சௌத்ரி ஓகேவா first female IPS னா கிரண் பேடி first female DGP னா கஞ்சன் சௌத்ரி first female DGP in புதுச்சேரி னா சுந்தரி நந்தா ஓகேவா ஹீமா தாஸ் இவங்கள வந்து இவங்க வந்து அத்லெட் காமன்வெல்த் கேம்ஸ்ல மெடல்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க இவங்கள அசாமோட ஒரு சிட்டிக்கு டிஜிபியா வந்து அங்கீகாரம் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்க சான்சஸ் நிறைய இருக்கு ஓகேவா இது இந்த டைம் உங்களோட क्वेश्चन பேப்பரை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேவா நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க ஆப்ஷன் இருக்குற எதை மெட்டலாய்ட்ஸ் னு சொல்லுவோம்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்க மெட்டலாய்ட்ஸ்னா என்னதுன்னா மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் எடப்பட்டு இருக்கிறது தான் மெட்டலாய்ட்ஸ் னு சொல்லுவாங்க ஓகேவா அலாய்னா என்னதுன்னா mixture of metals தான் alloys ஓகேவா இதற்கான சரியான ஆன்சர் சிலிக்கான் சிலிக்கான் தான் perfect example of metalloid நான் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஒரே வீடியோல கம்ப்ளீட் கெமிஸ்ட்ரி நான் finish பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ கட்டாயம் பார்த்துட்டு போங்க அதுல இருந்து நம்பர் ஆஃப் क्वेश्चन நிறைய கேக்குது இதையும் நாங்க டீச் பண்ணிருக்கேன் எக்ஸாம்பிள்ஸ்ல ஓகேவா சோ அத கட்டாயம் பாருங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு நெக்ஸ்ட் மெத்தில் புரோபேன் இது வந்து எதோட ஐசோமர்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்க फास्ट आंसर பண்ணுங்க ஓகே புரோபேன்னா என்னன்னா மூணு கார்பன் இருக்கும் மூணு கார்பன் இருந்தா அதோட நேம் வந்து புரோபேன் கரெக்ட்டா ஓகே மெத்தில் புரோபேன்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா n பியூட்டேன்ல இருக்கும் ஓகேவா n பியூட்டேன்ல இருக்கும் அத மெத்தில் புரோபேன்னு சொல்லுவோம் அதாவது புரோபேன்னா என்னது மூணு கார்பன் இருக்கும் CH3 CH3 மீத்தேன் ஈத்தேன் propane propane மூணு கார்பன் ஆச்சா கார்பனோட வேலன்சி என்னன்னு கேக்கலாம் வேலன்சி ஆஃப் கார்பன் எவ்வளவு 4 கரெக்ட்டா 1 2 3 பேரு இங்க CH3 இருக்கும் மெத்தில் புரோபேன் இதுதான் ஐசோமர் ஆஃப் n பியூட்டேன் ஓகேவா புரிஞ்சிச்சா இதுதான் என்னது மெத்தில் புரோபேன் n புரோபேன் ஐசோமர் ஓகேவா புரிஞ்சிச்சா நெக்ஸ்ட் கார்பனுக்கு 4 வேலன்சி இருக்கும் மீத்தேன்னா ஒரு கார்பன் ஈத்தேன்னா 2 கார்பன் புரோபேன்னா 3 கார்பன் பியூட்டேன்னா 4 கார்பன் பென்டேன்னா 5 கார்பன் ஓகேவா இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் World Happiness Indexல இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்டிருக்கோம் நம்ம இந்த ரேங்க் இந்த क्वेश्चन ஆல்ரெடி நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சோ ஆன்சர் பண்ணுங்க இதுக்கு இதற்கான சரியான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா 144 தான் இந்தியாவோட ரேங்க் வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல ஓகேவா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல என்ன कंट्री இருக்குன்னு உங்களுக்கு கேட்கலாம் சரியான ஆன்சர் ஃபின்லாந்து தான் வேர்ல்ட் ஹாப்பியஸ்ட் कंट्री ஓகேவா சோ இதுவும் உங்களுக்கு கேட்கலாம் இதுவும் கேட்கலாம் நெக்ஸ்ட் வாடியார் டைனஸ்டி இவங்க எந்த ரீஜியனை வந்து ரூல் பண்ணாங்கன்னு கேட்டிருக்கோம் ஆன்சர் பண்ணுங்க இந்த வாடியார் டைனஸ்டி இன்னுமே அந்த ரீஜியனை இருக்காங்க அந்த ரீஜியன்ல இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் மரியாதை எல்லாமே கொடுப்பாங்க இதற்கான சரியான ஆன்சர் மைசூர் மைசூர்ல தான் வாடியா டைனஸ்டி இருக்கு இந்த வாடியா டைனஸ்டியோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா இன்னுமே அவங்க அங்க தான் இருக்காங்க வடுராய வாடியார் இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் வாடியா டைனஸ்டி மைசூர்ல இன்னமும் அவங்க இருக்காங்க இவங்களுக்கு இன்னமும் அங்க நிறைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே இருக்கு நெக்ஸ்ட் எந்த சீஃப் ஜஸ்டிஸ சுப்ரீம் கோர்ட்டோட ஜஸ்டிஸ வந்து ஃபர்ஸ்ட் டைமா பதவி நீக்கம் பண்ணாங்க. அதாவது பிரைம் மினிஸ்டர் சிஎம்ஸ் எல்லாம் வந்து இம்பீச்மெண்ட் பண்றோமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜை இம்பீச்மெண்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்கோம். ஆன்சர் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் 15 ஜஸ்டிஸை வந்து இம்பீச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது வரைக்கும் 15 பேர் இம்பீச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் முதல்ல இம்பீச்மெண்ட் பண்ணது யாராவது கேட்டிருக்கிறோம். ஆன்சர் பண்ணுங்க. இதற்கான சரியான ஆன்சர் ஜஸ்டிஸ் ராமசாமி. ஜஸ்டிஸ் ராமசாமியை தான் ஃபர்ஸ்ட் இம்பீச்மெண்ட் பண்ணாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பிரசன்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஒடிசா. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஒடிசா யாருன்னு கேட்டிருக்கோம். ஆன்சர் பண்ணுங்க. நம்மளுடைய ஸ்டாட்டிக் ஜிகே கோர்ஸ்ல வந்து நம்ம நிறைய ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ஸ்லாம் டீச் பண்றோம். சிஎம்ஏ, கவர்னரு அண்ட் கேபிட்டலு, நேஷனல் பார்க்கு வித் ட்ரிக்கோட டீச் பண்ணியிருக்கோம், லேக்கு வித் ட்ரிக்கோட டீச் பண்ணியிருக்கிறோம், அடுத்து என்னது நேஷனல் பார்க் டீச் பண்ணியிருக்கோம், லேக் டீச் பண்ணியிருக்கோம், சிஎம் டீச் பண்ணியிருக்கோம். அடுத்தது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனு, அதோடைய ஹெட்டு, ஹெட் குவார்ட்டர்ஸு, ஃபவுண்டிங் இயர், இதை டீச் பண்ணியிருக்கிறோம். கூடவே சிட்டி பிசைட்ஸ் ரிவர்ஸை டீச் பண்ணியிருக்கோம். இப்போ கிளாஸஸ் போய்கிட்டே இருக்குது ஸ்டாட்டிக் ஜிகே கோர்ஸில். அது நம்ம கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸ் டீச் பண்ணுறோம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதற்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவீன் பட்நாயக். நவீன் பட்நாயக் தான் பிரசன்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஒடிசா. ஓகேவா, பிரசன்ட் கவர்னர் ஆஃப் ஒடிசா யாருன்னு பார்த்தீங்கன்னா கணேஷிலால். இவர் தான் கவர்னரு. இவர் வந்து உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிராவுடைய சிஎம்ஏ, பிரமோத் சாவந்த் வந்து கோவா சிஎம். ஓகேவா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணும். ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஏன் சொல்றேன்னா நடந்துட்டு இருந்த CHSL இந்த சிஎம் அண்ட் கவர்னர்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் J.J. தாம்சன். இவர் எந்த அச்சீவ்மெண்ட்டுக்காக நோபல் வாங்கினாருன்னு கேட்டிருக்கோம். ஆன்சர் பண்ணுங்க ஃபாஸ்டா. இந்த கொஸ்டின் நம்ம நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ஜென்ரல் சயின்ஸ் நம்ம யூடியூப்ல டீச் பண்ணியிருக்கோம். அதோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க், கீழே லிங்க் தரேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்க. அதில் இதெல்லாம் டீச் பண்ணியிருக்கோம். புரோட்டானை கண்டுபிடிச்சது யாரு, நியூட்ரானை கண்டுபிடிச்சது யாருன்னு எல்லாமே டீச் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் கட்டாயம் பாருங்க. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய, நம்பர் ஆஃப் கொஸ்டின் நிறைய கேட்கறாங்க. அதனால தான் நம்ம அதெல்லாம் டீச் பண்றோம். கரெக்டா? ஓகே, ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. இதற்கான சரியான ஆன்சர் வந்து J.J. தாம்சன் வந்து எலக்ட்ரானை தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகேவா, ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்னெல்லாம் இருக்கும்னா இங்கே நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்கும்னா புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். அது சுற்றி வந்து உங்களுக்கு வந்து என்ன சுற்றிக்கிட்டு இருக்கும்னா எலக்ட்ரான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். ஓகே, எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது J.J. தாம்சனு. புரோட்டானை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ரutherford. புரோட்டானை கண்டுபிடிச்சது எர்னஸ்ட். நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன். அது எக்ஸ்பெக்டட் கேட்கலாம். ஓகேவா, ரutherford. இன்னைக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கோம்? எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டிருக்கோம், J.J. தாம்சன். புரோட்டானை கண்டுபிடிச்சது யாருன்னு வரக்கூடிய உங்களோட கொஸ்டின் பேப்பரில் கேட்கலாம். யாரு? எர்னஸ்ட் ரutherford. நியூட்ரானை கண்டுபிடிச்சது யாருன்னா சாட்விக். அவர் தான் நியூட்ரானை கண்டுபிடிச்சார். ஓகேவா, நியூட்ரான் கண்டுபிடிச்ச சாட்விக். ஆட்டத்தை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டத்தை கண்டுபிடிச்சது வந்து டெமோக்ரிட்டஸ் தான் ஆட்டத்தை கண்டுபிடிச்சார். ஓகேவா, இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின்ல, இந்த ஸ்லைட்ல இருந்து உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். 4 கொஸ்டின் எப்படின்னு பாருங்க. எலக்ட்ரானை கண்டுபிடிச்ச யாரு, புரோட்டானை கண்டுபிடிச்ச யாரு, நியூட்ரானை கண்டுபிடிச்ச யாரு, ஆட்டத்தை கண்டுபிடிச்சவர் யாரு, இது எல்லாமே உங்களுக்கு கேட்கலாம். ஓகேவா, இதெல்லாம் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ நம்மளுடைய ஜென்ரல் சயின்ஸோட கெமிஸ்ட்ரி வீடியோவும் பாருங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் எந்த குயின் வந்து முகல் ஆர்மிஸோட 1564ல ஃபைட் பண்ணும்போது இறந்து போனாங்கன்னு கேட்டிருக்கோம். ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருங்க, நான் உங்களுக்கு லைவ் சாட்லயும் ஆன்சர் பண்ணுவோம். ஓகேவா, இதற்கான சரியான ஆன்சர் ராணி துர்கா தேவி. ராணி துர்கா தேவி வந்து கோண்ட்வானாங்கிற ரீஜியனை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க 1564ல. கோண்ட்வானா ரீஜியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், இது எல்லாமே சேர்ந்தது தான் கோண்ட்வானாங்கிற ரீஜியன். ஓகேவா, அதை ராணி துர்கா தேவி 1564 வரைக்கும் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம் முகல் ஆர்மியோட சீஃபான அஷ்ரஃப் கான் ஒன், அவர் வந்து இந்த ராணியோட ஃபைட் பண்ணி இவங்களை டிஃபீட் பண்ணி அவங்களோட கோண்ட்வானா ரீஜனை வந்து ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க முகல்ஸோட அண்டர்ல. ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ட்ரை ஐஸ்னு எதோ சொல்கிறோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணேன். இந்த கொஸ்டினு கிட்டத்தட்ட ஒரு 20 டைம் ஆட்டு ரிப்பீட் ஆகிருக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லேயே 20 டைம் ரிப்பீட்டடான கொஸ்டின். 20ங்கிறது நான் இதாக சொல்கிறேன், 20+ டைம்ஸ் ரிப்பீட்டடான கொஸ்டின் இந்த கொஸ்டின் தான். இதை நீங்கள் ரயில்வேலையும் நிறையா பார்க்கலாம். சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு தான் ட்ரை ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, லாஃபிங் கேஸ்ன்னு என்னன்னு கேட்கலாம். லாஃபிங் கேஸ் என்னன்றது கேட்கலாம். அது நைட்ரஸ் ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு லாஃபிங் கேஸ், இது அப்படி உங்களுக்கு கேட்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் கரண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கவுன்சில் யாருன்னு கேட்டிருக்கோம். நேற்று நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே கோர்ஸ்ல வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனுடைய ஹெட்டு, ஃபவுண்டிங் இயரு அண்ட் ஹெட் குவார்டர்ஸ் இது எல்லாமே டீச் பண்ணியிருந்தோம். இந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்கு, அதன் மூலமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, இதற்கான சரியான ஆன்சர் தாமஸ் பேட்ச். தாமஸ் பேட்ச் தான் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கவுன்சிலோடைய ஹெட், ஓகே பிரசிடென்ட். ஓகேவா, இந்தியன் ஒலிம்பிக் கவுன்சிலோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஒலிம்பிக் கவுன்சிலோடைய ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நரேந்தர் துருவ் பத்ரா. ஓகேவா, ஜெய்ஷா இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியா கிரிக்கெட் கவுன்சில் இருக்கு தெரியுமா, அதோட பிரசிடென்ட். கிரெக் பார்லே இவர் வந்து ஐசிசி கிரிக்கெட் இருக்கு தெரியுமா, ஐசிசி அதோடைய பிரசிடென்ட். ஓகேவா, இந்த நாலு இதுமே நம்ம யார் யார் என்னன்னு பார்த்துருக்கோமா, இதை நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். இதை கொஸ்டின் டைரக்டா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல கேட்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் the property of catenation is predominant in catenation எங்க அதிகமா நடைபெறும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. இதற்கான சரியான ஆன்சர் கார்பன். கார்பன் தான் அதிகமா கேட்டனேஷன் வந்து நடக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் தோடா. தோடாங்கிற டான்ஸ் வந்து எந்த ஸ்டேட்ல வந்து ஆடுறாங்கன்னு கேட்டிருக்கோம். ஆன்சர் பண்ணுங்க. நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே கோர்ஸ்ல வரக்கூடிய நாட்கள்ல டான்ஸ், ஃபெஸ்டிவல், டெம்பிள் எல்லாமே டீச் பண்ணுவோம் ட்ரிக்கோட. ஓகே, இதற்கான சரியான ஆன்சர் ஹிமாச்சல். ஹிமாச்சல் பிரதேஷ்ல தான் தோடாங்கிற டான்ஸ் ஆடுறாங்க. ஓகேவா, தோடா ட்ரைப் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்காங்கன்னு கேட்டா தமிழ்நாடு. தமிழ்நாடுல தோடா ட்ரைப் இருக்காங்க. தோடா டான்ஸ் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஆடுவாங்க. ஓகேவா, நல்லா நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியன் காட் இண்டிவிஜுவல் கோல்டு இன் ஒலிம்பிக். எந்த இந்தியன் வந்து ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ல கோல்டு வாங்கினாங்கன்னு கேட்டோம் தனியா. ஓகேவா, ஆன்சர் பண்ணுங்க. 1928, 1932, 1936 இந்த 4 இயர் வந்து தயானந்த் சந்த் இவரோட கேப்டன்சில இந்தியன் ஹாக்கி டீம் இருக்கு தெரியுமா, இந்தியன் ஹாக்கி டீம் இவரோட கேப்டன்சில இந்தியன் ஹாக்கி டீம் வந்து கோல்டு வந்து வின் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, ஒலிம்பிக்ல 3 இயரும் இவர் நிறைய அதுக்கு வந்து ஒர்க் போட்டிருக்காரு. கோல்டு வின் பண்ணிருப்பாங்க இவரோட பீரியட்ல 4 வருஷம். ஸோ இவரோட இதா வந்து இவரோட பிறந்த நாளான ஆகஸ்ட் 29 வந்து நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேயா வந்து செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா, ஆகஸ்ட் 29 தயானந்தோட பர்த்டே. 1928, 1932, 1936 இந்த 3 வருஷமும் இவர் வந்து ஒலிம்பிக் கோல்டு வாங்கி கொடுத்திருப்பாரு இந்தியாவுக்கு. இதற்கு சரியான ஆன்சர் அபினவ் பிந்த்ரா. அபினவ் பிந்த்ரா வந்து 2008 பெய்ஜிங்ல நடந்திருக்கும். பெய்ஜிங்ல நடந்த ஒலிம்பிக்ல வந்து இந்தியாவுக்கு ஷூட்டிங்ல கோல்டு வின் பண்ணியிருப்பாரு. ஓகேவா, ஷூட்டிங்ல கோல்டு வின் பண்ணியிருப்பாரு, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா, சிந்து வந்து லாஸ்டா நடந்த ஒலிம்பிக்ல வந்து அவங்க வந்து சில்வர் வின் பண்ணியிருப்பாங்க. கூடவே இப்போ வரக்கூடிய ஒலிம்பிக் வந்து உங்களுக்கு டோக்கியோ நடக்குது. ஓகேவா, 2021 வந்து ஒலிம்பிக் நடக்கு டோக்கியோ ஜப்பான் நடக்கும். ஓகேவா, இது உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கேட்கலாம். நெக்ஸ்ட் சம்ரிதிங்கிற மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து எந்த 2 ஸ்டேட்டுக்கு ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில நடக்கும்னு கேட்டிருக்கோம். ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ரொம்பவே ஃபேமஸ் சம்ரிதி. இதற்கான சரியான ஆன்சர் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையில தான் சம்ரிதிங்கிற மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து நடக்கும். ஓகேவா, இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையில, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய மிலிட்டரி எக்ஸசைஸோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா சக்தி. சக்திங்கிற மிலிட்டரி எக்ஸசைஸ் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கும். இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில நடக்கிறது வந்து டெசர்ட் நைட் 21. இது ரீசெண்டா, ரொம்ப ரீசெண்டா இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில நடந்த மிலிட்டரி எக்ஸசைஸ். இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில நடக்கக்கூடிய மிலிட்டரி எக்ஸசைஸோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா மித்ரா சக்தி. நான் நம்மளுடைய ஸ்டாட்டிக் ஜிகே கோர்ஸ்ல வந்து இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் இருக்கு தெரியுமா, பங்களாதேஷ், மியான்மர், நேபாள், பூடான், பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இதோடைய ஸ்டாட்டிக் ஜிகேயும் டீச் பண்ணியிருக்கேன். நேஷனல் ஃபிளார் என்ன, ஃபர்ஸ்ட் சிஎம், ஃபர்ஸ்ட் பிஎம் யாரு, பிரசிடென்ட் யாரு, லாங்கஸ்ட் ரிவர் என்னலாம் டீச் பண்ணியிருக்கேன். அதுல இருந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இந்த டைம் கேட்டிருந்தாங்க. இந்த சிஎஸ்எஸ்ல கேட்டிருந்தாங்க நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை டீச் பண்ண क्वेश्चन அந்த நேஷனல் பார்க் சாரி நெய்பரிங் कंट्रीஸ் டீச் பண்ணலாம் அதுல இருந்து ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க ஓகேவா நெக்ஸ்ட் who was the founder of facebook facebook ஓட founder யாருன்னு கேட்டிருக்கோம் ஆன்சர் பண்ணுங்க ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிப்பீங்க ஆன்சர் வந்து மார்க் ஜூக்கர்பர்க் இவர் 2004ல வந்து facebookங்கற வந்து ஒரு இத வந்து தொடங்கி இருப்பார் ஓகேவா அதுக்கு அப்புறம் அது நல்லாவே டெவலப் ஆகி இவர் என்ன பண்ணுவார்னா ஆப்ஷன் பார்க்கலாம் பிரைன் ஆக்டன் இவர் வந்து 2007 சம்திங் நினைக்கிறேன் 7 சம்திங்ல வந்து இவர் என்ன பண்ணுவார்னா வாட்ஸ்அப் வந்து ஃபவுண்ட் பண்ணுவார் ஓகேவா ஜிமி வேல்ஸ் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விக்கிபீடியா நம்ம எல்லாமே சர்ச் பண்றதுல விக்கிபீடியாவை தொடங்கினவர் ஜிமி வேல்ஸ் தான் லாரி பேஜ் வந்து கூகுளோட ஃபவுண்டர் கரெக்ட்டா மார்க் ஜூக்கர்பர்க் வந்து வாட்ஸ்அப்பை வந்து 2014ல பிரைன் ஆக்டன்ல இருந்து வாங்கிட்டார் ஓகேவா இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்லைடில் உள்ள எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேஸ்புக்கை எப்போ வாட்ஸ்அப் வாங்குச்சுன்னு கேட்பாங்க அது வந்து சாரி வாட்ஸ்அப்பை எப்போ ஃபேஸ்புக் வாங்குச்சுன்னு கேட்பாங்க 2014 ஃபேஸ்புக் எப்போ தொடங்கினாங்க 2004 பிரைன் ஆக்டன் வாட்ஸ்அப்போட ஃபவுண்டர் ஜிமி வேல்ஸ் விக்கிபீடியாவோட ஃபவுண்டர் லாரி பேஜ் கூகுளோட ஃபவுண்டர் ஓகேவா இதான் ஸ்டூடண்ட்ஸ் இன்னையோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் क्वेश्चन சீரிஸ் டே 25 क्वेश्चन நாம பாப்போம் இந்த சீரிஸ்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாம் மட்டுமே எல்லாமே பாப்போம் ஓகேவா சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து கம்ப்ளீட் மேக்ஸ் கிளாसेस டீச் பண்றேன் full and full SSC and RRB exams க்கு complete maths classes teach பண்றேன் basicல இருந்து advanced level க்கு teach பண்றேன் ஓகேவா உங்களுக்கு நான் வந்து calculation trick also சொல்லி தந்துறேன் ஏனா exams உங்களுக்கு maths போட்டு பார்க்க டைம் வந்து ரொம்ப எடுக்குது இல்ல சோ நம்ம என்ன பண்ணுவோம்னா calculation trick சொல்லி தருவோம் சோ இதனால உங்களுக்கு வந்து maths போட்டு பார்க்கறதுல டைம் also கம்மியாகும் கூடவே நம்ம previous year questioning solve பண்ணி காம்போ இந்த கோர்ஸ்ல ஒவ்வொரு chapter முடிஞ்சோனே அந்த chapterல இருந்து test வச்சிட்டு தான் next chapter போவோம் எல்லா chapter முடிஞ்ச உடனே ஓவராலா டெஸ்ட் வைப்போம் மிக்ஸ்டு பிராக்டீஸ் எப்படி எக்ஸாம்ல 25 क्वेश्चन கேட்காங்க அதே மாதிரி மிக்ஸ்டு பிராக்டீஸ் ஆல்சோ தருவோம் ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லா டைப் ஆஃப் சம் டீச் பண்ணுவோம் பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ்ட் லெவல் சம் ஆல்சோ டீச் பண்ணுவோம் இந்த கோர்ஸோட ஃபீஸ் 699 கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட ஃபோன் பே கூகுள் பே பேடிஎம் யூபிஐ ஐடி இருக்கு அதன் மூலமா நீங்க எனக்கு ஃபீஸ் பே பண்ணி விட்டுட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட் என்னோட மெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதுக்கு நீங்க பண்ணி விட்டீங்கன்னா நாங்க உடனே உங்களை என்னோட கோர்ஸ்ல ஆட் பண்ணிப்போம் இந்த கோர்ஸோட வேலிடிட்டி வந்து 1 இயர் நீங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க எப்போ ஜாயின் பண்றீங்களோ அன்னையில இருந்து அடுத்த 1 இயருக்கு உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் நாம கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாसेस டீச் பண்றோம் இப்போ நடந்துட்டு இருந்த CHSL நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல இருந்தா क्वेश्चंस கேட்டிருந்தாங்க ஓகேவா ஸ்ட்ராட்டஜிக்கே நம்ம டீச் பண்ணிட்டு இருந்தோம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கல இருந்தா क्वेश्चंस வந்து கேட்டிருந்தாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜி இன்னும் கம்ப்ளீட் பண்ணல ஆனா இருந்தாலுமே அதுல இருந்து கிளாसेसல क्वेश्चंस கேக்குறாங்க நீங்க கிளாஸ் ஸ்ட்ராட்டஜிக்கே சீரிஸ் கிளாसेस டெய்லி 5 PM இருக்கும் ஓகேவா சோ strategy series complete ஆ finish பண்ணுவோம் reasoning practice ஒரு 15 practice கொடுத்திருக்கோம் அந்த 15 practice பண்ணாலே உங்களால 50 out of 50 marks உங்களால ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா 50 out of 50 marks உங்களால ஸ்கோர் பண்ண முடியும் இந்த கோர்ஸோட ஃபீஸ் 300 இதோட validity நீங்க ஜாயின் பண்றதுல இருந்து MTS exam முடியற வரைக்கும் ஓகேவா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட ஃபோன் பே கூகுள் பே பேடிஎம் நம்பர் இருக்கு அதன் மூலமா நீங்க ஃபீஸ் பே பண்ணி விட்டுட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட் மெயில் பண்ணீங்கன்னா நான் உங்க கோர்ஸ் ஆட் பண்ணிப்பேன் கோர்ஸ் ஜாயினிங் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மெயில் இருக்கு மெயில் மூலமா கான்டாக்ட் பண்ணலாம் ஓகேவா இது ரெண்டுமே பெஸ்ட் கோர்ஸ் ஸ்டூடண்ட்ஸோட ஃபீட்பேக் எல்லாத்தையுமே நான் யூடியூபோட கம்யூனிட்டி டேப்லயும் அப்லோட் பண்ணிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் இருக்கு அதோடலயும் அப்லோட் பண்ணிருக்கேன் அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க ஓகேவா கோர்ஸ் ஜாயினிங் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்க மெயில் மூலமா கான்டாக்ட் பண்ணலாம் ஸ்டூடண்ட்ஸ் நாளையோட most expected question series நம்ம மீட் பண்ணலாம் நாளைக்கு வேற சப்ஜெக்ட்டோட most expected question series நம்ம பாப்போம் thank you students இந்த வீடியோ கட்டாயம் ஷேர் பண்ணுங்க feedback comment sectionல சொல்லுங்க ஓகேவா thank you students